ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவல் ரெமெடி பண்ணுறதுக்கு நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாயில் எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு ரா உருளைக்கிழங்கு எடுத்து அதை பாதியாக வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த சாறு கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த துருவின உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிறேன். நமக்கு அந்த ஜூஸ் தான் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். எப்போல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்களோ அப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதுதான் வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் கூட. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து முல்தானி மட்டி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்போதயா. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த ப்ராண்ட் வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு பதிலாக கடல் மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது அந்த டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஜூஸ் பதிலாக வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்க வேண்டாம். அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. டார்க் ஸ்பாட்ஸ்க்கு பர்டிகுலர்லி இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பேக் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக் போடணும்னு இருக்கோ அப்போ வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபேஸில் போய் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ எப்பவும் போல நம்ம ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். எதில் வாஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் முல்தானி மட்டி வச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டாக வந்து நான் பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த மாஸ்க்கை என்னோடய ஃபேஸில் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும் கூட வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணலாம். நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ எப்படினாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நம்மளோட ஃபேஸில் இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நான் என்னோடய ஃபேஸில் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம், கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு குட்டி மசாஜ் கொடுத்து இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக ப்ளைனான தண்ணி இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊற விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் மைல்டாக வந்து நம்ம மசாஜ் பண்ணலாம். இதில் ரைஸ் ஃப்ளார் இருக்கிறனால மோஸ்ட்லி வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நம்ம மசாஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஸ்க்ரப்பர் ஃபீல் கொடுக்கும் ரைஸ் ஃப்ளார் இருக்கிறனால. அது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அஃபெக்ட் ஆகும். பக்கத்தில் இருக்க ஏரியாஸ்க்கெலாம் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணாமல் ப்ளெயினான ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டால் மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு கண்ணம் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக வந்து ரிடியூஸ் ஆகும் அந்த பிளாக்னஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். சீக்கிரமாக அந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியாது. மினிமம் வந்து 1 மந்தாவது நம்ம ரெகுலராக இந்த பேக்லாம் வந்து போட்டால் மட்டும்தான் அது எல்லாமே வந்து டே பை டே வந்து ரிடியூஸ் ஆகும். குயிக்காக வந்து ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு வச்சு எடுத்தா போதும். நம்ம வந்து நல்லா தோட்டணும் அப்படின்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. ரொம்ப அழுத்தி வந்து ரப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் துண்டை வச்சு கூட வந்து துடைக்க தேவையில்லை. அது வந்து அப்படியே வந்து நல்லா ட்ரை ஆகிக்கட்டும். ஸோ இந்த மாஸ்க்கை வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக டே பை டே அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ரீசன்ட் டேஸாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க டார்க் ஸ்பாட்ஸ்க்கு வந்து ரெமெடி சொல்லுங்க, டார்க் ஸ்பாட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெமெடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணுங்க. அப்போ தான் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து டே பை டே வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் இதில் நம்ம வந்து பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோ. டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த ரெமெடி வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா ட்ரை பண்ணும்போது மட்டும்தான், ரெகுலரா ட்ரை பண்ணா மட்டும்தான் அதோட ஃபுல்ஃபில்லான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிறது ஓப்பன் போர்சஸ் வந்து அதிகமா இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
பிளாக் சீட் வச்சு நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருப்பேன், அதை வந்து ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு விசிபிளா பாக்குறதுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா டாக்ஸ் பாட்ஸ் அதிகமா உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களோட ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டா பிரைட்டா இருக்கணும், அண்ட் சண்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகணும்னா கூட தாராளமா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்க ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா. See you next video, take care, bye.